கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சம்பள விஷயத்துல கரார் செய்யாத ஐஸ்வர்யா ராஜேஷ். அட்டகத்லி படத்துல செகண்ட் ஹீரோயினியா நடிச்ச ஐஸ்வர்யா ராஜேஷ் ரம்மி படத்துல விஜய் சேதுபதியோட கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளேன்ற பாடல நடிச்சு பிரபலமானாங்க. இப்போ சில படங்கள்ல ஹீரோயின்னாலும் பல படங்கள்ல ரெண்டாவது நாயியா நடிச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தி ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லும் பொழுது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கதாநாயகின்னு ஒருபோதும் நினைச்சுக்கிறது இல்லை, கேரக்டர் நடிகைன்னு தான் நினைச்சுக்கிறேன். அந்த வகையில எந்த மாதிரியான கேரக்டர்னாலும் எனக்கு பிடிச்சிருந்தா நடிப்பேன். அதோடு பெரும்பாலும் ஹோம்லியான வேஷங்கள்லயே நடிச்சிருந்த போதும் சரியான மாடர்ன் ரோல்கள் கிடைச்சா கதைக்கு ஏத்த மாதிரி கிளாமரை வெளிப்படுத்தி நடிக்கவும் தயாரா இருக்கேன். அதோடு இப்போ விஜய் சேதுபதி, விதார்த், விஷ்ணு, உதயநிதி, அருள்நிதின்னு நடிச்சுட்டு வந்த போதும் அடுத்தபடியா மேல்தட்டு நடிகர்களோட நடிக்கணுங்கிற ஆசையும் இருக்குன்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். கேரக்டர்கள் பிடிச்சிட்டா யார்கிட்டயும் நான் சம்பள விஷயத்துல கரார் செய்யறதே இல்லை. பல படங்கள்ல நான் நடிக்கிறதுக்கான சம்பளத்தை அந்த படங்களோட தயாரிப்பாளர்கள் தான் முடிவெடுத்திருக்காங்க. நானா எனக்கு இவ்வளோ சம்பளம் தரணும்னு கேட்டுக்கிறது இல்லை. அந்த வகையில் நான் தயாரிப்பாளர்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற நடிகையாக இருந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க.